அண்ணா அதேதான் நான் சூப்பரா இருந்து கதை நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காரு இல்ல இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு ரொம்ப அழகா இருக்காரு செமையா இருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த கதை அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லைண்ணா பட் படத்துல பார்க்க நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் நதியா நிவா நான் காம்போ சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க 8.59 கொடுக்கலாம்ண்ணா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹரிஷ் கல்யாணி வாணா எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க யோகி பாபுவோட காமெடி வந்து படத்துல ஒரு பெரிய பில்லரா இருக்கு அண்ட் நதியா மேம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்கா அவங்க ரொம்ப இளமையாவும் காமிச்சிருக்காங்க படத்துல அண்ட் இட்ஸ் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி இந்த காலத்தில் இது நடக்கல மேபி நடந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் கேர்ள்ஸ்க்குமே அது தோணுது யாரும் தெரியாதவங்க வீட்டில் இருக்கும்போது பழகணும்னு நினைக்கிறது தப்பில்லையே அவங்க அவங்களையும் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு இல்லாமல் புரிஞ்சு நடந்துக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை ஸோ இது ஒரு நல்ல கான்செப்ட் ஏன் யோகி பாபு இப்போ ரீசன்ட் ஃபிலிம்ஸ்லேயும் அவர் நல்லா அவரோட காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்றப்ப காமெடிஸ் நல்லாவே இருந்துச்சு ஆமாம் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அவர் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் எடுத்து நடிக்கும் போது இந்த இது வந்து கொஞ்சம் காமெடி சப்ஜெக்ட்டில் எடுத்து நடிச்சிருக்காரு ஸோ ஹரிஷ் கல்யாண் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது அவருக்கும் யோகி பாபுக்கும் உள்ள காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுது இவானா ஹரிஷ் கல்யாண் பேரும் செட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது இனிமேல் அவர் நான் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் நல்லாயிருக்கு தோனி பேனரில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுவும் தமிழில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆ நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு படம் வந்து இது ஒரு மாதிரி ஃபன் ஜானரில் தான் இருக்குது படம் ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்குது படம் நடுவில் கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது பட் படம் நல்லா இருக்குது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் அதான் லவ் சம்மந்தமாக இல்லை இது கொஞ்சம் ஃபேமிலி ஜானராக தான் இருக்குது ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக லவ் அங்கங்கே காமெடி தான் ஃபுல்லாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க காமெடி சூப்பராக இருக்குது ஆர்ஜி நல்லாயிருக்கு விஜய் நல்லாயிருக்கு அப்புறம் யோகி பாபு நல்லாயிருக்கு ஆ செமையாக இருக்குது ப்ரோ நல்லா ஃபுல் காமெடி லவ்வு அண்டு த்ரில்லிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ ஆ அதுதான் புதுசு நினைக்கிறீங்க அது இது வந்து எப்படி பாசிபிளானு தெரியல பட் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போகிறாங்க எல்லாருமே பழகணும் அப்படின்ட்டு போகிறாங்க ஸோ எல்லாம் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி ஒன்றா ஆகணும் அப்படின்னு போகிறது நார்மல் தான் ஸோ அது பண்ணலாம் ஒன்றும் தப்பில்ல அல்டிமேட் ப்ரோ செமையாக இருந்துச்சு ப்ரோ செமையாக இருந்துச்சு அவருடைய தோனியுடைய ஃபோட்டோ வரும்போதெல்லாம் பயங்கர சவுண்டு எல்லாருமே நல்லா இருக்கு சூப்பர் இது நான் சொல்ற அளவுக்கு இல்லை